Hi friends, welcome to Madras Reader. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் தம் பிரியாணி எப்படி சுவையா செய்யறது அப்படின்றது பார்க்க போறோங்க. இது 1 kg மட்டன் பிரியாணிக்கான அளவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சுங்க. கடைசி வரலும் பாருங்க. என்னோட ஸ்டைல்ல சில இன்கிரிடியன்ஸ் நான் எப்படி ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்க, இன்னும் வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெட்ராஸ் வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, கசகசா, 5 பட்டை கிராம்பு, ஏலக்காய், மிளகு எடுத்து நல்லா அரைச்சி வச்சிடலாம். இன்றைக்கி 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கான அளவு தான் பார்க்க போகிறோம். ஒரு பிரியாணி தேக்ஸாவில் 200 ml ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 கிராம்பு, 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். 400 கிராம் வெங்காயம் நான் ஆட் பண்ண போகிறேன். 1 கிலோ பிரியாணிக்கு 400 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து 3 பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 to 10 minutes ஆயிடுச்சு. நம்ம க்ளோஸ் பண்ண இந்த மூடியை ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு 150 கிராம் இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜை நான் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். வெளியே விற்கிற பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணுறதை விட வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும் போது ரொம்பவே வாசமாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து 1 கொத்து புதினா, 1 கொத்து கொத்துமல்லி அண்ட் 2 பச்சை மிளகாவை நல்லா கொரகொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கிலோ பிரியாணிக்கு 4 to 5 தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லை 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு 200 ml கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1 கொத்து புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம புதினா ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இருந்தால் போதும், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து மட்டனை ஆட் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு டைம் ரொம்ப இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டனை வந்து தனியாக வேக வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மெத்தடில் பண்ணும் போது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா மட்டன் இதுலேயே வேகிறனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ஆனால் நல்ல வாசமாக இருக்கும் மட்டனில், அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே வாசமாக இருக்கும். 2 கப் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுற போகிறோம். ஒரு 25 minutes தேவைப்படும் இந்த கறி வேகிறதுக்கு. ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ண தேவையில்ல. பிரியாணிக்கு ரொம்ப புளித்த தயிர் யூஸ் பண்ணாதீங்க, மீடியமாக புளிச்சிருக்க தயிர் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பேர்லெலாம் நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சுருங்க, அப்போ தான் சீக்கிரம் பிரியாணி ரெடி ஆகும். இதில் நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் போட போகிறோம். பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். 20 to 30 minutes நல்லா ஊறியிருக்கு. அந்த ரைஸை நான் ஆட் பண்ணிட்டேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். நெய் வந்து 3-4 ஸ்பூன் நெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக அதாவது நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போ பிரியாணி பண்ணாலும் இந்த தம் போடுறதுக்கு முன்னாடி குக்கரில் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி தேக்ஸா வச்சு பண்ணாலும் சரி, லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அதாவது நீங்கள் ரைஸ் போடுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக கொத்துமல்லியாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஐலேயே இருக்கட்டும். அது நல்லா அந்த தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரலும் ஐலேயே இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். லைட்டாக கொஞ்சம் கிளறிட்டு நீங்கள் திருப்பியும் மூடி வச்சிடலாம், தம் போட்டுடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்த மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு, தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டலை, உடையவும் இல்லை, நல்லா குக் ஆகிருக்கு. லைட்டாக சைட்லேருந்து கிளறி விட்டுருங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இஞ்சி பூண்டு லாஸ்ட்டாக போட்டிருந்தனால ரொம்பவே டேஸ்டியாக வாசமாக இருந்துச்சு. அதுவும் அந்த மசாலாலாம் நம்ம வீட்லேயே அரைச்சி போட்டிருந்தனால ரொம்ப ரொம்ப வாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மெட்ராஸ் வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.